Hi guys. ஸோ நம்ம இப்போ நேற்று பார்த்த ஒரு அப்டேட்டில் இருக்கும். நம்ம முன்னாடியே சொன்னேன் உங்களுக்கு, இந்த ரேஞ்சுக்கு மேலே போச்சுன்னா இது வந்து நல்ல மூவ் கொடுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டேஸ் இதுதான் அதோட ரெசிஸ்டன்ஸ். ஸோ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இட்ஸ் கோயிங் டு ஃபால், நீங்கள் ஈஸியாக ஒரு ஃபால் பார்க்கலாம். ஸோ நான் இப்போ என்ன சஜஸ்ட் பண்ணேன்னா, இஃப் எனி ஒன் கேன், நான் நேற்று மாதிரி சொன்னது தான், மார்க்கெட் ஓப்பன் ஆகி சஸ்டெயின் ஆகலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஓப்பன் அப், பட் இட்ஸ் கன் நாட் ஏபிள் டு பிரேக், சஸ்டெயின் ஆகலை. ஸோ இந்த பாயிண்ட்ல ஒரு அப்வர்ட் மூவ் லைட்டாக கொடுத்துச்சு, பட் இட்ஸ் நாட் ஏ பிக் மூவ். ஸோ ஐ கெஸ் வந்து இது வந்து திருப்பி ஒரு பெரிய ஃபால் இப்போ இருக்கு. ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, என்ன ட்ரேட் எடுத்துக்கேன்னா, ஐ சோல்டு 1200 பி சோல்ட் பண்ணியிருக்கேன். என்ன ஒரு இதில் சோல்ட் பண்ணேன்னா, பி சோல்ட் பண்ணேன்னா, இட்ஸ் கோயிங் டு பி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து கீழே நல்லா போகிறது சான்சஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி இட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இஃப் இட்ஸ் கோஸ் டவுன், எய்தர் டூ ஆர் டை தான் எனக்கு கண்டிப்பாக இன்னைக்கு க்ளோசிங் வந்து நான் அக்செப்ட் பண்ணுறது மோஸ்ட்லி இந்த சப்போர்ட்டில் தான் இன்னைக்கு முடியும்னு நினைக்கிறேன். லைக் 1135 வரைக்கும் போகும். ஸோ அதனால நான் சோல்வ் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் அப்டேட், உங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் எதுவும் இந்த ட்ரேடை பார்த்து எடுக்கிறீங்கன்னா உங்கள் கமெண்ட்ஸில் உங்கள் இதை லீட் பண்ணுங்கள்.